Hi, welcome to all. This is Sun Info Technology. So, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு நியூ ஐடி கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவோடைய கண்டினியூட்டி வீடியோ தான், செகண்ட் வீடியோ. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சன் இன்ஃபோ டெக்னாலஜியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அதிக வீடியோஸ் வந்துட்டு போட முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் போன வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு நெட்வொர்க் டொமைனில் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ என்ன பண்ணலாம், இதை நீங்கள் ஒன்று அப்கிரேட் ஆகி நீங்கள் வேறு ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு ஓகே அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பெனியை நீங்கள் தேர்ந்தெடுத்து போகலாம். இல்லை அப்படின்னா அப்டேட் ஆகிக்கலாம். அப்டேட் ஆகிக்கிறதுனா நீங்கள் ஒரு சிசிஎன்ஏ லெவலில் இருக்கீங்க அப்படின்னா சிசிஎன்பி லெவலில் ஒரு அப்டேட் பண்ணி உங்கள் டெக்னாலஜியை வந்து அப்டேட் பண்ணிக்கிறீங்க அதே டொமைனில். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ண முடியும். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நெட்ஒர்க்கிங் டொமைனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி நெட்ஒர்க்கிங் டொமைனில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அதை பற்றின வீடியோ தான் இந்த ஃபுல் வீடியோ இருக்க போதும். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ நமக்கு என்ன தேவை ஆக்சுவலாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ இது வந்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு கம்பெனி வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எதுக்கு இந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்கக்கூடியதுக்கு வந்து மினிமம் வந்துட்டு ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மேனடரியாக தேவைப்படும். ஓகே, ஒரு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே சார், இப்போ தான் சார் நாங்களே வேலை இல்லாமல் இருக்கோம், நாங்கள் எப்படி போய் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நான் எப்படி போய் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு வெறும் ஒரு ரூமில் க்ரியேட் பண்ணி தான் இந்த அளவுக்கு மல்டிநேஷ்னல் கம்பெனியாக உருவாகியிருக்கு. ஓகே, பிளேஸும் அதே மாதிரி வந்துட்டு எங்கே பண்ணுறோம் எப்படி பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ நிறைய இடத்துல பிளேசஸ் வந்துட்டு நீங்கள் வீட்டிலிருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்காக வந்துட்டு உங்களுடைய திறமையை வந்துட்டு நீங்கள் ஒரே இடத்துல இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ இது எப்படி நீங்கள் நெட்வொர்க்கிங் டொமைனில் ஒர்க்கு நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸாக அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அஃபீஷியலான சைட்டுக்குள்ளே போக போகிறோம். அது வந்து என்னென்னா சிஸ்கோவே நமக்கு வந்துட்டு ஒரு அஃபிஷியலாக நமக்கு ஒரு கைட்னஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த ப்ரோக்ராமிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா சிஸ்கோ பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ தமிழில் இல்லை, இந்தியில் இல்லை, எதுலேயுமே இந்த வீடியோ கிடையாது. இப்போ தான் முதல் முதல்ல நம்ம போடுறோம் இந்த வீடியோ, ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது இந்த வீடியோ. ஓகே, ஸோ பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்னா என்ன? ஓகே, இப்போ ஒரு நீங்கள் வந்து சிஸ்கோவோட நீங்கள் வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்துட்டு பில்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்கே போய் ஐ பிகம் த சிஸ்கோ பார்ட்னர் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து லாகின் க்ரெடென்ஷியல் கேட்கும். நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட், ஒரு சிம்பிளாக ஒரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணுங்கள் போதும். ஓகே, க்ரியேட் அக்கௌண்ட் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு எங்கனக்கு இருக்கிறதுனால நான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். ஓகே, நீங்கள் அக்கௌண்ட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இல்லைன்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணால் தான் நீங்கள் அதை ஆக்சஸே பண்ண முடியும் இல்லை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்டை ஐ ஆம் ஏ பிகம் ஏ சிஸ்கோ பார்ட்னர். ஓகே, ஸோ கீழே வந்துட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Which you want to do into do. One வந்து registered my company as a Cisco partner. Okay, so நீங்கள் வந்துட்டு உங்கள் கம்பெனியை சிஸ்கோ பார்ட்னர்ஷிப்பில் அசைன் பண்ணுறதுக்கு அசோசியேட் வித் மைசெல்ஃப் வித் த
பார்ட்னர்ஷிப் வித் அ கம்பெனி. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு புதுசாக தான் ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அப்போ ரிஜிஸ்டர் மை கம்பெனி டு த சிஸ்கோ பார்ட்னர். இப்போ பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். வீடியோ வந்துட்டு தெளிவாக பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு. ஓகே, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ எதுக்கு இந்த இடத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னா, ஸோ எங்கே என்னோடய ஆஃபீஸ் இருக்கோ நான் இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன், சர்ச் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட்டுன்னு இருக்கும் இந்த இடத்துல ஆப்ஷன், இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. செலக்ட் த பார்ட்னர் டைப், நீங்கள் எந்த பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தெளிவாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியலனா ஜூம் பண்ணி காட்டுறேன், இங்கே பாருங்கள். செலக்ட் த பார்ட்னர்ஷிப் டைப், இங்கே போனீங்கன்னா ரீசெல்லர் பார்ட்னர். ஓகே, ஸோ சொல்யூஷன் பார்ட்னர் ப்ரோக்ராம், லேர்னிங் பார்ட்னர், அதர் பார்ட்னர், சொல்யூஷன் டெக்னாலஜி இன்டெகிரேட்டட் ப்ரைமரி, சாஃப்ட்வேர் பார்ட்னர், இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஷாப் வந்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னென்னா நான் ரீட்டைல் பார்ட்னர்ஷிப்புக்கு நான் போகிறேன். ஓகே, நீங்கள் ரீட்டைல் பார்ட்னர்ஷிப்புக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்ட்ரியை செலக்ட் பண்ணணும். நான் இந்தியா செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இவங்க இந்தியாவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ப்ரௌச்சர் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு க்ரைட்டீரியா, நீங்கள் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பாக போகணும் அப்படின்னா அவங்க வந்து செர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் படித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்துனீங்களாங்க மட்டும்தான் அவங்க பார்ட்னர்ஷிப் வந்துட்டு கொடுப்பாங்க. நம்ம சிம்பிளாக பார்ட்னர்ஷிப் வந்துட்டு உடனே வந்துட்டு நமக்கு கொடுத்துட முடியாது. ஓகே, ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டர் டீட்டெயில் ஃபில் பண்ணணும், கம்ப்ளைன்ஸ் ஃபில் பண்ணணும், அக்ரிமெண்ட் போடணும், சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே இலேர்னிங் தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துலையோ யாரையும் போய் அப்ரோச் பண்ணியோ எந்த ஒரு ப்ரோக்கர் அப்ரோச் பண்ணியோ நீங்கள் எதுவுமே தேவையில்லை. இப்போ இங்கே பாருங்கள், ரிசோர்ஸஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். எலிஜிபிலிட்டி ஆஃப் ரெக்யூர்மெண்ட், இப்போ என்னென்ன எலிஜிபிலிட்டி உங்களுக்கு தேவை, இப்போ நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவை, இதில் வந்துட்டு தெளிவாக அதோட எலிஜிபிலிட்டி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு சிஸ்கோவோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன எலிஜிபிலிட்டி நீங்கள் தேவைப்படும். ஓகே, ஸோ அது வந்துட்டு இது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும், நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யூசர் கைடன்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன், ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன், யூசர் கைட்னஸ், இப்போ இது வந்து டோட்டலாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கெட் ஸ்டார்டடு. ஓகே, ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னென்ன இருக்குது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன, ஓகே, கன்ஃபார்ம் த கம்பெனி இன்ஃபர்மேஷனு. ஓகே, ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு, எப்படி நீங்கள் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணணும்னு முதற்கொண்டு இதில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு டீட்டெயில்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வெளியில் வந்துடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயத்த நான் ரீட்டெயிலாக பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் மாதிரி ஓப்பன் பண்ணுறீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி வர்றீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இருக்குது. இங்கே போயிட்டு இங்கே பாருங்கள் மல்டிபிள் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான் வந்து நெட்ஒர்க்கிங்கை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நெட்ஒர்க்கிங்கை செலக்ட் பண்ணேன்னா இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ரவுட்டரு, எஸ்டி வேனு, ஆக்சஸ் நெட்ஒர்க்கிங்கு, சுவிட்சஸ்ஸு, ஒயர்லெஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரவுட்டரை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் த ரவுட்டர்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே வியூ ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லா வகையான ரவுட்டர்ஸும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, எல்லா வகையான சீரீஸ் ஆஃப் த ரவுட்டர்ஸுமே இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இப்போ எந்தெந்த கேட்டகரைசேஷன் ஆஃப் ரவுட்டர்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து சிஸ்கோவோட பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை,
ஓகே. ஸோ இதுக்குண்டான எல்லா மெட்டீரியலுமே இதுலயே இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எல்லா மெட்டீரியலுமே இதுலேயே இருக்கு. ஓகே, ஸோ த ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்பார்ட்னர்ஸ். ஓகே, இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் ரோட்டர்ஸ். ஓகே, ஒரு சின்ன கம்பெனிக்கு ஒரு சின்ன ப்ராடக்ட் நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க, என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களே கைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஸோ இவங்களே எல்லாமே கைட்னஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபைண்ட் ஏ பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக வந்து சிஸ்கோவோட பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து மெர்ஜ் ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க. சிஸ்கோவுடைய பார்ட்னர்ஷிப் லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது எதுக்கு இந்த வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு சிஸ்கோவோட நீங்கள் பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்கு உங்களை நீங்கள் எப்படி நீங்கள் தயார்படுத்திக்கணும், உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை, நீங்கள் என்ன செய்யணும். ஓகே, நீங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ரீட்டெயில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு நெட்ஒர்க்கிங் டிவைசஸ் வாங்கி விற்கலாம்னு நினைக்கிறீங்க, ஒரு ரவுட்டர் வாங்கணும், ஒரு சுவிட்ச் வாங்கணும், ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வாங்கணும், இல்லைனா ஒரு ஃபயர்வால் வாங்கணும், எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற க்ரைட்டீரியா எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனியை வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வித்து பார்ட்னர்ஷிப் வித்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது ஸ்கொரிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. ஓகே, ஸோ நான் வந்துட்டு ரீப்ளை பண்ணுறேங்க. ஓகே, நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து வேற ஒரு டெக்னாலஜி பற்றி எப்படி நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.